Heavenly Father, we thank you, we praise you. மேன்னக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றுகின்றோம். Once again we are gathered in this place. மீண்டும் ஒரு முறையாக கூட இந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கின்றோம். To learn from you. உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். The secrets of your kingdom. உம்முடைய இறை அரசின் மறை பொருள்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். Guide us, O mighty God. வல்லமையுள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும். And teach us your ways. உம்முடைய வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாரும். So that we apply it in our day-to-day life. அப்போது அவைகளை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். We thank you and we praise you. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை போற்றுகின்றோம். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. Amen. Open your Bibles to Mark 5. மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Mark 5:21. மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனம். And when Jesus had crossed again in the boat to the other side, a great crowd gathered about him, and he was beside the sea. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். Then came one of the rulers of the synagogue, Jairus by name, and seeing him, he fell at his feet. அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, And implored him earnestly, saying, "My little daughter is at the point of death. என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். Come and lay your hands on her. நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும். So that she may be made well and live. அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். And Jesus went with him. இயேசுவும் அவருடன் சென்றார். And a great crowd followed him and pressed about him. பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின் தொடர்ந்தனர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now here Jesus is crossing again in the boat onto the other side. இங்கு மீண்டுமாக ஆண்டவர் இயேசு படகில் ஏறி அடுத்த கரைக்கு அவர் கடந்து செல்கின்றார். The previous day, அதற்கு முந்தின நாள், Jesus was preaching by the same side. அதே இடத்தில் தான் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். The parable of the sower and the seed. அப்போது விதை விதைப்பவனுடைய ஓமையை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். And Jesus, hearing the voice of one person on the other side, ஆண்டவர் இயேசு அப்போது அடுத்த கரையில் இருந்த ஒருவருடைய குரல் அவருக்கு கேட்டது. Leaving the crowd behind, அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த பெருந்திரளான கூட்டத்தை விட்டுவிட்டு, Jesus has crossed on to the other side. அவர் அடுத்த கரையின் அடுத்த பக்கத்திற்கு கடந்து சென்றார். This man doesn't know Jesus. இந்த மனிதருக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி தெரியாது. This man is demon possessed. இந்த மனிதனுக்கு அவனுக்கு தீய ஆவியானது பிடித்திருந்தது. This man is tied with chains. இந்த மனிதர் சங்கிலியால் அவர் கட்டப்பட்டிருந்தார். This man is hurting himself. இந்த மனிதன் தன்னையே காயப்படுத்திக் கொண்டு. This man is not in his senses. இந்த மனிதன் அவனுடைய சுய நினைவில் இல்லை. But to save one man, ஒரு மனிதரை காப்பாற்றுவதற்காக, Jesus makes a decision to cross over to the other side. ஆண்டவர் இயேசு கடலின் அடுத்த கரைக்கு செல்வதற்கு முடிவெடுக்கின்றார். And when Jesus sees this man, ஆண்டவர் இயேசு இந்த மனிதனை கண்டதும், He cast out the demon out of this man. அந்த மனிதனிடம் இருந்த தீய ஆவியை அவர் துரத்துகின்றார். The man is completely healed. அந்த மனிதன் முழுமையாக சுகத்தை பெற்றுக் கொள்கின்றார். And all those evil spirits, அந்த எல்லா தீய ஆவிகளும், that came out of the man, அந்த மனிதரிடமிருந்து வெளியே வந்தன. Went into the pigs, அங்கு மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளுக்குள் புகுந்தன. And about 2000 pigs were drowned into the sea.
கடலுக்குள் 2000 பன்றிகள் அப்படியே விழுந்து அவை மடிந்து போயின. When the people of that country அந்த இடத்தில் உள்ள மனிதர்கள் came to know what had happened அங்கு நடந்ததை கேள்விப்பட்டதுடன் They pleaded Jesus to leave the place. ஆண்டவர் இயேசுவை நோக்கி தயவு செய்து இங்கிருந்து போய் விடும் என்று வேண்டினர். And now Jesus is crossing on to the other side. இப்போது ஆண்டவர் இயேசு கடலின் அடுத்த பக்கத்துக்கு அவர் கடந்து அவர் படகேறி செல்கின்றார். The Bible says a great crowd gathered around him. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது பெரும் திரளான மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து இருந்தது என்று. Jesus hardly got out of the boat. ஆண்டவர் இயேசு அந்த படகை விட்டு அவர் கீழே இறங்குவதற்கு முன்னாலேயே The crowd came in searching for him. அவரை தேடி அந்த பெருந்திரளான மக்கள் வந்தார்கள். Because they saw ஏனென்றால் அவர்கள் பார்த்திருந்தார்கள் That Jesus healed ஆண்டவர் இயேசு சுகமளித்ததை Jesus cured அவர் சுகம் கொடுத்ததை Jesus began to teach அவர் போதித்ததை As a man with authority அதிகாரத்தோடு போதித்ததை அவர்கள் கண்டிருந்தார்கள் So the people came to hear அப்போது அந்த மக்கள் ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கு வந்திருந்தார்கள் They came to be healed அவர்கள் சுகமாவதற்காக வந்திருந்தார்கள் And they came to solve their problems அவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று அவரை தேடி வந்தார்கள் So now the same crowd has come in search of him. அதே பெருந்திரளான மக்கள் கூட்டம் அவரை தேடி அங்கும் வந்தது. And Jesus is by the sea. ஆண்டவர் இயேசு கடல் கரையிலே அவர் இருந்தார். The word of God says, இறை வார்த்தை இவ்வாறு சொல்கின்றது. There is a man named Jairus. யாயீர் என்ற ஒரு மனிதர் இருந்தார். This man is not an ordinary man. இந்த யாகீர் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல. He is a synagogue official. அவர் ஒரு ஜெபக்கூட தலைவர். One of the mighty ruler. அவர் ஒரு பெரிய அலுவலர். And this man, இந்த மனிதர், the moment he looks at Jesus, ஆண்டவர் இயேசுவை பார்த்த நிமிடத்தில், falls at his feet. அவருடைய காலில் விழுகிறார். Why should this man who is a ruler fall at Jesus's feet ஒரு அரச அலுவலராக இருக்கும் இந்த மனிதர் ஏன் ஆண்டவர் இயேசுவின் காலில் விழ வேண்டும் The reason is காரணம் என்னவென்றால் that his daughter is about to die அவருடைய மகள் சாகும் தருவாயில் இருந்தால் How many of us நம்மில் எத்தனை பேர் if our loved one is about to die நம்முடைய அன்பான நாம் நேசிக்கின்ற ஒருவர் சாகும் தருவாயில் இருந்தால் we will leave our loved one back home and come to church அப்படி அன்பு செய்தவர்களை விட்டுவிட்டு நாம் ஆலயத்திற்கு வருவோம் will anybody come to church யாராவது அப்படி வருவோமா ஹலோ யாராவது அப்படி வருவோமா will you leave your child back home and come to church ரொம்ப சுகமில்லாம இருக்கக்கூடிய மகளை விட்டுட்டு நீங்க கோயிலுக்கு வருவீங்களா But what is Jairus doing? ஆனால் யாயீர் என்ன செய்கின்றார்? Jairus has heard about Jesus. யாயீர் ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். He knows one thing. அவருக்கு ஒரு காரியம் தெரியும். That everyone who came to Jesus, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் வந்தார்களோ, they never went back empty. அவர்கள் யாருமே வெறுமையாக திரும்பி செல்லவில்லை என்று தெரியும். Jesus had power over every sickness and disease. ஆண்டவர் இயேசுவுக்கு எல்லாவிதமான நோய்கள் பிணிகள் இவற்றின் மீது அவருக்கு வல்லமை இருந்தது. Jesus had power even over death. ஆண்டவர் இயேசுவுக்கு சாவின் மீது கூட வல்லமை இருந்தது. He had heard it. அவர் கேட்டார். And he made a decision. அவர் ஒரு முடிவெடுத்தார் he made a decision அவர் ஒரு முடிவை எடுத்தார் that when he meets jesus ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும்போது he will fall at his feet அவருடைய காலிலே நான் போய் விழுவேன் என்று what is the meaning of falling at feet காலிலே விழுவது என்றால் அதற்கு என்ன பொருள் it means I'm mr nobody நான் யாருமே இல்லை என்பதற்கு அது அறிகுறியாகும் all my name my fame everything is nothing என்னுடைய பெருமை என்னுடைய பெயர் என்னுடைய புகழ் எல்லாமே அவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்பதாகும் I submit myself to you நான் என்னை உமக்கு முன்பாக அடிபணிய செய்கின்றேன் என்பதாகும் you are my master நீரே என் தலைவர் and I obey you நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் He came with an expectation. அவர் ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தார்.
He came with a decision. அவர் ஆண்டவர் இயேசுவிடம் ஒரு முடிவோடு வந்தார். I will not only meet Jesus. நான் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதோடு மட்டும் நிறுத்தி விட மாட்டேன். I will bow down to him. நான் அவரிடம் பணிவேன். And I will ask him to come to my house. என்னுடைய வீட்டுக்கு வரும்படி நான் அவரை வேண்டுவேன். And I believe. நான் நம்புவேன். Once he comes to my house. என் வீட்டுக்கு அவர் ஒருமுறை வந்தார் என்றால் my daughter will be well. என் மகள் நிச்சயமாக நலம் பெறுவாள். All of us have come to church today. நாம எல்லாரும் இன்னைக்கு இங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். We have all come to meet Jesus. நாம எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். But how many people have truly come with an expectation? ஆனா எத்தனை பேர் உண்மையான எதிர்பார்ப்போடு நம்ம இங்க வந்திருக்கோம்? How many of us have come believing for a miracle? எத்தனை பேர் நான் ஒரு அற்புதத்தை கண்டு கொள்வேன் என்ற முடிவோடு இங்க வந்திருக்கின்றோம்? How many people have come that when I go home I'm going to take Jesus along with me எத்தனை பேர் நான் இங்கு வந்துவிட்டு நான் வீட்டுக்கு செல்லும்போது ஆண்டவர் இயேசுவை என்னோடு என் வீட்டுக்கு அழைத்து செல்வேன் என்ற முடிவோடு வந்திருக்கின்றோம் How many of you have come with an expectation that today something good is going to happen இன்று எனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல காரியம் நடக்க போகின்றது என்ற முடிவோடு எத்தனை பேர் இங்கு வந்திருக்கின்றோம் How many of you have come with an expectation that today God Jesus is going to touch my loved ones my children my spouse my relationship இன்று ஆண்டவர் இயேசு என்னையும் என் குடும்பத்தினரையும் என் உறவினர்களையும் நான் அன்பு செய்கின்றவர்களையும் எல்லோரும் அவர் தொட போகின்றார் என்ற முடிவோடு எதிர்பார்ப்போடு எத்தனை பேர் இங்கு வந்திருக்கின்றோம் How many of you have come to bow down to him எத்தனை பேர் நான் ஆண்டவர் இயேசுவின் முன்னால் நான் பணிந்து கொள்வேன் என்ற முடிவோடு வந்திருக்கின்றோம் Not bow down with your body but bow down with your decisions bow down with your actions bow down with your words நம்முடைய உடலை வைத்து மட்டும் நாம் வணங்குவது அல்ல மாறாக நாம் நம்முடைய முடிவுகள் நம்முடைய எண்ணங்கள் இன்னும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் இவற்றோடு நான் அவரை பணிந்து கொள்வேன் என்ற முடிவோடு நாம் எத்தனை பேர் வந்திருக்கின்றோம் Like Jairus how many of you have said from today Lord you are the master of my life I don't rule over my life You rule over my life. யாயிரை போல ஆண்டவரே நீரே என் தலைவர் இன்றிலிருந்து நான் என் வாழ்வுக்கு தலைவன் அல்ல மாறாக என் வாழ்க்கையை நீரே ஆண்டு கொள்ளும் நீரே என் தலைவர் என்ற முடிவோடு எத்தனை பேர் வந்திருக்கின்றோம் யாயிர் இவ்வாறு ஆண்டவர் இயேசுவை தேடி அவர் வந்தபோது இத்தகைய முடிவுகளை அவர் உள்ளத்திலே ஏற்கனவே எடுத்திருந்தார் ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்தார் கேள்விப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையை வளர்த்திருந்தார் நம்பிக்கை என்று சொல்லும்போது அவர் ஒரு எதிர்நோக்கை வைத்திருந்தார் நான் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் போது நிச்சயமாக அவர் என்னுடைய வீட்டிற்கு வந்தால் என் மகள் நலம் பெறுவாள் என்று அவர் அந்த எதிர்நோக்கிற்கான பொருளையும் வைத்திருந்தார் ஒன்றை எதிர்நோக்கினால் அதற்கான பொருள் நம்மிடம் இருக்கின்ற விசுவாசமாகும் யாயிருக்கு அத்தகைய விசுவாசம் இருந்தது தான் எதிர்நோக்குவதை நிச்சயமாக ஆண்டவர் இயேசு செய்து முடிப்பார் என்ற எண்ணமும் அதை குறித்த கற்பனையும் அதை குறித்த எதிர்பார்ப்பும் அதை குறித்த நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது Have you come with some decisions? நீங்கள் இங்கு வந்திருக்கும்போது முடிவுகளோடு இங்கு வந்திருக்கின்றீர்களா? The crowd came to Jesus. பெரும் கூட்டம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி வந்தது. But one man came with an expectation. ஆனால் ஒரே ஒரு மனிதன் எதிர்பார்ப்போடு வந்தார். And when he bowed down to Jesus, அவர் ஆண்டவர் இயேசுவை பாதத்திலே பணிந்தபோது, Jesus left the crowd. ஆண்டவர் இயேசு கூட்டத்தை விட்டுவிட்டு And Jesus began to follow that man with a decision. ஆண்டவர் இயேசு யாயிரை பின்தொடர்ந்து ஒரு முடிவோடு சென்றார். Today which part are you in? நீங்க எந்த பகுதியில் நீங்க இருக்கிறீங்க? Are you the person from the crowd? நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த மனிதர்களைப் போல நீங்கள் இருக்கின்றீர்களா? Who has come without an expectation? ஒருவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாத கூட்டம் மாதிரி நீங்கள் இருக்கின்றீர்களா? Who has come without a decision? எந்தவிதமான முடிவும் இல்லாத கூட்டமாக நீங்கள் இருக்கின்றீர்களா? Who has come not to submit yourself to Jesus but to expect a healing or a blessing from Jesus? உங்களையே ஆண்டவரிடத்திலே அடிபணிய செய்யாமல் நான் ஒரு அதிசயத்தை நான் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கின்றேன் என்ற நினைவோடு வந்த மக்கள் போல் நீங்கள் இருக்கின்றீர்களா? Even if Jairus saw his daughter was about to die, யாயிர் தன்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருப்பதை கண்ட பின்பும் with his natural eyes, அவருடைய இயற்கையான இந்த கண்ணை கொண்டு அதை பார்த்த பின்பும் but he chose to believe
that when Jesus would come and touch his daughter would be healed. He saw his daughter getting healed with his spiritual eyes. அவர் யாயீர் இவ்வாறு ஆண்டவர் இயேசு என் வீட்டிற்கு வந்து என் மகளை தொட்டால் அவள் நிச்சயமாக குணம் பெறுவாள் என்பதை அவர் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களால் ஏற்கனவே கண்டு அதை நம்பி இருந்தார். With what eyes do you see? நீங்கள் எந்த கண்களை கொண்டு நீங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்றீர்கள்? You are going with various kinds of troubles in your life. வாழ்க்கையில் எத்தனையோ விதமான வேதனைகளும் துன்பங்களுக்கும் இடையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். Like Jairus, have you come tonight with a decision that Lord, when I go from this place, I'm going back different, totally changed. இந்த நாளிலே இந்த இரவிலே யாயீரை போல நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்களா? அவர் சொன்னது போல இந்த நாளிலே நான் திரும்ப செல்லும்போது நான் ஒரு மாற்றத்தோடு நான் யாயீரை போல ஒரு முடிவெடுத்து நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்களா? Let us see Jairus's secret. யாயீர் ஏன் இவ்வாறு நடந்தார், அதற்கான ரகசியம் என்ன என்று நாம் பார்ப்போம். Open to 2 Corinthians chapter 4. ரெண்டு கொரிந்தியர் நான்காவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 Corinthians 4 ரெண்டு கொரிந்தியர் 4 17 and 18 17 18 வசனங்கள். For a light affliction நாம் அடையும் இன்னல்கள் which is but for a moment மிக்க எளிதில் தாங்கக்கூடியவை worketh for us and far exceeding an eternal weight of glory அவை சிறிது காலம் தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. While we look not at the things which are seen நாம் பார்க்கக்கூடிய அந்த பொருள்களை நாம் பார்க்காவிட்டால் While we look not at the things which are seen நாம் பார்க்கக்கூடிய அந்த பொருள்களை நாம் பார்க்காவிட்டால் While we look not at the things which are seen நாம் பார்க்கக்கூடிய பொருள்களை பார்க்கக்கூடிய பொருள்களை நாம் பார்க்காவிட்டால் But we look at the things which are not seen காணக்கூடாத பொருள்களை நாம் பார்த்தோம் என்றால் We look at the things which are not seen நாம் காண முடியாத பொருள்களை நாம் பார்த்தோம் என்றால் For the things which are seen are temporary காணக்கூடிய பொருள்கள் எல்லாம் நிலையற்றவை But the things which are unseen are eternal. காண முடியாதவை எல்லாம் நிலையானவை. Hallelujah. 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 The Lord is saying, ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார், If you are going through any affliction or any trouble of any kind, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த துன்பமாவது அல்லது வேதனையாவது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால், God is going to work that affliction into glory ஆண்டவர் அந்த துன்பங்களை அவர் மாற்றியாக மாற்றுவதற்கு அவர் வேலை செய்கின்றார் God is going to turn that affliction into a miracle into a testimony ஆண்டவர் அந்த துன்பத்தை அவர் ஒரு சான்று பகரக்கூடிய நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு உங்கள் சார்பில் செயலாற்றுகின்றார் But there is a condition ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது The condition is அந்த நிபந்தனை என்னவென்றால் We are not going to look at the things that are seen காணக்கூடிய பொருள்களை நாம் அதை அதில் நாம் அக்கறை கொண்டு காணக்கூடாது But the things that are unseen ஆனால் காண முடியாத பொருள்களை நாம் காண வேண்டும் My friend, நண்பர்களே, which things do you see every day? ஒவ்வொரு நாளும் நீங்கள் எந்த பொருள்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள்? God has given us two eyes. நம் ஆண்டவர் நமக்கு ரெண்டு கண்களை கொடுத்திருக்கிறார். And with these two eyes, இந்த ரெண்டு கண்களை கொண்டு, we keep looking at natural things. நாம் இயற்கை உலகிலே காணக்கூடிய இயற்கையான பொருள்களை நாம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றோம். And whatever things we see, நாம் எந்த பொருள்களை எல்லாம் பார்க்கின்றோமோ, we believe. அதைத்தான் நாம் நம்புகின்றோம் But here is God saying to us ஆனால் ஆண்டவர் இங்கு நம்மிடம் இவ்வாறு சொல்கின்றார் Instead of seeing your problems நீங்க உங்க பிரச்சனையை பார்க்காதபடி If from now on இப்போதிருந்து you begin to see what I promised you ஆண்டவர் உங்களுக்கு எதை வாக்களித்திருக்கின்றாரோ அதை நீங்கள் பார்க்க வேண்டும் You begin to see it with your eyes of spirit நீங்க ஆவிக்குரிய கண்களை கொண்டு அதை நீங்கள் பார்க்க வேண்டும் I will turn this affliction into glory. இந்த துன்பத்தை நான் மாற்றியாக நான் மாற்றுவேன் என்று சொல்கின்றார்.
Hallelujah. 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 When you go to the people who are in the hospital, நீங்க ஹாஸ்பிடல் மருத்துவமனையில் இருக்கிற மக்களை நீங்க பார்க்க போனீங்கன்னு சொன்னா, the person who is sick, சுகம் இல்லாம இருக்கவங்கள, what do you find that person doing? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க? Is he looking at the things which are seen, or is he looking at what God has promised in his word? அவங்க ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது அவங்க கண்ணால பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளையோ பொருட்களையோ பார்க்கறங்களா, அல்லது ஆண்டவர் அவர்களுக்காக வாக்களித்துள்ள இந்த வாக்குறுதிகளை அவர்கள் பார்க்கின்றார்களா? Is he looking at what the doctor's report says, or is he looking at what God's word is saying? ஆண்டவருடைய வாக்குறுதி சொல்வதை அவர்கள் பார்க்கின்றார்களா, அல்லது மருத்துவர் டாக்டர் கொடுத்த அந்த அறிக்கையை ரிப்போர்ட்டை அவர்கள் பார்க்கின்றார்களா? Jairus was seeing his daughter is about to die. யாயீர் தன்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருப்பதை கண்களால் காணுகின்றார். Even though he knew she is going to die, அவருக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய மகள் இப்போது இறந்து விடுவாள் என்று. He still chose to believe and see that Jesus had the power to heal his daughter. ஆனால் அவ்வாறு இருந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசு தன்னுடைய மகளை குணப்படுத்தக்கூடிய வல்லமை உடையவர் என்பதை அவர் நம்புவதற்கு தேர்ந்து கொண்டார். We are living in this world. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். Right from childhood, சின்ன குழந்தையா இருந்ததில இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We have been trained. நம்ம எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. To believe what we can see with eyes. நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடிய காரியங்களை நம்பும்படியாக நமக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. But the Bible says. ஆனால் பைபிள் சொல்கின்றது. We must train our children. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். To believe what God's word is saying. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை நம்புவதற்கு நாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். And not what your eyes are seeing. உங்களுடைய கண்கள் பார்ப்பதை பற்றி அல்ல என்று பைபிள் சொல்கின்றது. For example, உதாரணமாக, my test report shows, என்னுடைய பரிசோதனையில் உள்ள அந்த அறிக்கை இவ்வாறு சொல்கின்றது. Supposing my test report shows I got diabetes, என்னுடைய அந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கை இவ்வாறு சொல்கின்றது, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கின்றது என்று. So all the time I'm scared that I've got diabetes. எல்லா நேரமும் நான் பயந்துட்டே இருக்கேன், எனக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படி சொல்லி. But there is another report which says, ஆனால் இன்னொரு அறிக்கை இவ்வாறு சொல்கின்றது, by the stripes and by the wounds of Jesus you are healed of diabetes. ஆண்டவர் இயேசுவின் காயங்களாலும் தழும்புகளாலும் நீங்கள் அந்த சர்க்கரை நோயிலிருந்து குணத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொல்கின்றது. Which report am I seeing? நான் எந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கிறேன்? Which report am I believing? நான் எந்த ரிப்போர்ட்டை நான் நம்புறேன்? God's word says, இறை வார்த்தை சொல்கின்றது, if you begin to look at the things that are unseen, நீங்கள் காண முடியாதவற்றை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள் என்றால், that he has declared in his word, ஆண்டவர் வார்த்தையிலே எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை பார்ப்பீர்கள் என்றால், he will turn that affliction into glory. அந்த நோயை அந்த துன்பத்தை அவர் ஒரு மாட்சிமைக்காக அதை மாற்றி விடுவார் என்று சொல்கின்றது. There are many people who are sitting here and praying. இங்க நிறைய பேர் உட்கார்ந்திருக்கீங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. And they begin to wonder, I'm praying so much. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது, நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கறனே. Why is God not answering my prayer? எதுக்கு ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே தர மாட்டேன்றாரு? Because even though you are praying, நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தா கூட, your focus is on the things that you see. உங்களோட கவனம் எல்லாம் எதில இருக்குனா, உங்க கண்ணால எதை பாக்குறீங்களோ அதுல தான் இருக்குது. Your focus is not on what you can't see. உங்க கவனம் எல்லாம் எதை நீங்கள் காண முடியாததோ அதிலே இல்லை. Praise the Lord. Praise the Lord. So our Christian life is, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது, no matter what I see, என்னதை நான் பார்த்தாலும் சரி, I refuse to believe, நான் அதை நம்ப மறுப்பேன். I only believe what God's word says. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கின்றதோ அதை தான் நான் நம்புவேன். Once you get this kind of an attitude, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றால், every affliction in your life, எந்த துன்பம் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும், will turn into glory. அது ஆண்டவருடைய மகிமைக்காக அது மாறிவிடும். When a person believes what God has said in his word, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே எதை சொல்லி இருக்கின்றாரோ அதை ஒரு மனிதர் நம்ப ஆரம்பித்தால், that person has joy, அந்த மனிதருக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கும், that person has peace, அந்த மனிதருக்கு அமைதி இருக்கும், that person knows and he knows and he knows that victory is his, அந்த மனிதருக்கு நன்றாக தெரியும் வெற்றி அவருக்கு தான் என்று. Hallelujah. 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 Do we like Jairus? நாம் யாயீரை போல இருக்கின்றோமா? Make a decision to see the things that are unseen. காண முடியாத காரியங்களை பார்ப்பதற்கு நாம் ஒரு முடிவெடுத்தவர்களாக நாம் இருக்கின்றோமா?
or are we only looking at things which are seen? அல்லது கண்ணால் காணக்கூடிய பொருளை மட்டும் நாம் பார்த்து கொண்டு நாம் அதை நம்பி கொண்டிருக்கின்றோமா? Let me give an example. நான் ஒரு உதாரணம் சொல்கின்றேன். Do you get worried? நீங்க கவலையா இருக்கீங்களா? எப்பமாவது கவலைப்படுறீங்களா? கவலைப்படுறீங்களா? தூங்கிட்டீங்களா? கவலைப்படுறீங்களா? Do you get worried? கவலைப்படுறீங்களா? Now when you are getting worried, what are you seeing? நீங்க அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நீங்க எதை பாக்குறீங்க? You are actually visualizing your problem. நீங்க உங்க பிரச்சனைய அப்படி பாக்குறீங்க. And as you are visualizing your problem, அப்படி கண்ணால அது அப்படி பெருசுபடுத்தி நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது, you are telling yourself, நீங்க உங்களுக்குள்ளே இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க, my problem is greater than my God. என்னுடைய பிரச்சனை ஏன் கடவுளை காட்டிலும் பெருசா இருக்குது. And as long as you are getting worried, எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டே இருப்பீங்களோ, your affliction will not turn into victory. உங்களுடைய துன்பமானது அது ஒரு வெற்றியாக மாறாது. Your affliction will turn into a defeat. உங்களுடைய துன்பமானது தோல்வியாக மாறி போய்விடும். There will be lots and lots of pressure coming against you. உங்களுக்கு எதிராக அதிகமாக அமுக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். And the pressure will all the time tell you, look, 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 look at the things that you can see. அப்போது அந்த அமுக்கங்கள் எல்லாம் உங்களிடம் இவ்வாறு சொல்லும், நீ பாரு, 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 எதெல்லாம் உன்னால கண்ணால பார்க்க முடியுமோ அதை பாரு அப்படி சொல்லும். I'll give an example. ஒரு உதாரணம். Let's say a person's husband is drinking alcohol. இப்போ ஒருத்தங்களோட கணவர் வந்து குடிக்கிறாருன்னு வெச்சுக்குவோம். For many many years. ரொம்ப வருஷமா குடிச்சிட்டு இருக்காரு. Every day he comes drunk with alcohol. ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு அப்படி தள்ளாடிட்டு வீட்டுக்கு வர்றாரு. So this evening what are you expecting? அப்போ இன்னைக்கு சாயங்காலம் நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? That he will drink and come. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சாயங்காலமும் குடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு. And you are seeing with your eyes that he is drinking and coming. உங்க கண்ணுல அப்படி எதை பாக்குறீங்க? குடிச்சிட்டு வர்றத அப்படி நீங்க இமேஜின் பண்ணி பாக்குறீங்க. But now God's word says, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது, refuse to believe what you see. நீங்க எதை கண்ணால பாக்குறீங்களோ அதை நம்ப மறுத்து விடுங்கள் என்று. And believe what God has promised you in his word. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே எதை அவர் வாக்களித்து இருக்கின்றாரோ அதை பாருங்கள் என்று சொல்கின்றது. So you begin to say, நீங்க இப்ப திரும்ப சொல்றீங்க, Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, I believe, நான் நம்புறேன், my husband, என் கணவர், from today இன்னையிலிருந்து, you have set him free. நீர் அவரை முழுமையாக விடுதலை கொடுத்து அவரை அந்த குடி வியாதியிலிருந்து நிறுத்தி விட்டீர். You have set him free from alcohol. இந்த குடி வியாதியிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்து அவரை அதை குடிக்க விடாமல் நிறுத்தி விட்டீர். So the whole day you are thanking God. முழு நாளும் சொல்லிட்டே இருக்கீங்க, நன்றி இயேசுவேன்னு. My husband is free from alcohol. என் ஹஸ்பண்ட் குடி வியாதியிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைச்சிட்டு நன்றி. My husband is free from alcohol. என் ஹஸ்பண்ட் வந்து என் கணவர் இப்பவும் குடியிலிருந்து அவருக்கு அதுல விடுதலை கிடைச்சிட்டு நன்றி. That evening when he comes, அந்த சாயங்காலம் அவங்க வரும்போது, he comes home drunk. அவங்க நல்லா குடிச்சிட்டு வர்றாங்க. You can see it with your eyes. உங்க கண்ணால பாக்குறீங்க குடிச்சிட்டு வர்றத. Now every pressure is coming. எல்லாம் அப்படி உங்களை அமுக்குது சுத்தி உள்ளதெல்லாம். Listen, you prayed. நீங்க ஜெபம் பண்ணீங்க. But your prayers did not get answered. ஆனா உங்க ஜெபத்துக்கு ஒரு பதிலும் இல்லையே. Now what will you say? நீங்க என்ன சொல்வீங்க? Oh yes, my husband is drinking. ஆமா, என் கணவர் குடிக்கிறாரு. The Bible says, ஆனா பைபிள் சொல்லுது, even if you see, நீங்க அப்படி பார்த்தாலும், refuse to believe it. அத நம்ப மறுக்கணும். And believe God's word. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும். So just because you saw your husband drunk, நீங்க உங்க கணவர் குடிச்சிட்டு வரத கண்ணால பார்த்ததுனால மட்டும், start telling yourself, நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ள வேண்டும், I don't care. நான் இத பத்தி அக்கறை பட மாட்டேன். I don't care. எனக்கு இத பத்தி ஒன்று கவலை இல்லை. I don't care. எனக்கு இத பத்தி ஒன்று பாதிப்பு இல்லை. I don't care. எனக்கு இத பத்தி ஒன்று கஷ்டம் இல்லை. My husband is set free from alcohol. என் கணவர் குடி வியாதியிலிருந்து விடுதலையை பெற்று விட்டார். Go on saying it. அப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். Go on thinking it. தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Go on believing it. தொடர்ந்து நம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். God says, ஆண்டவர் சொல்கின்றார், if you do that, அதை நீங்கள் செய்தால், you will find, நீங்கள் காண்பீர்கள், your husband will be free from alcohol. இந்த குடி வியாதியிலிருந்து உங்கள் கணவருக்கு விடுதலை கிடைப்பதை பார்ப்பீர்கள். Are you understanding? புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியுதா? Are you understanding how to fight in prayer? எப்படி ஜெபத்துல போராடணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? See, I am தம்பி. நான் வந்து தம்பி, இவங்க அக்கா. Okay, I come drunk. நான் இப்படி தம்பி குடிச்சிட்டு வராரு. And she is praying for me. நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். தம்பி குடிக்கிறாரு. The moment she sees me drunk,
இப்படி பார்த்ததும் குடிச்சிட்டு வராங்களே அப்படின்னு.